2022 எனக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. தொடர்ந்து எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் வந்து அவ்வளோ விருதுகள் வாங்கினேன். எனக்கு வந்து என்னை வந்து ஆக்சுவலாக இன்வைட் கூட பண்ணல. நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து முக்கியமான படங்களுக்குலாம் அவார்டே கொடுக்கலன்னு கூட வச்சுக்கலாம். காப்பே ரணசிங்கம் மாதிரி படங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கூட கிடைக்கல. அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. எங்க படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு வேற மாதிரிலாம் இருக்கு. அது லைட்டாக மேபி நீங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம். ரெஸ்பான்சிபிளான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு படம் நடிக்கும்போது அந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உண்மையாக இருக்கணுமோ வந்து அதை இருந்து ஒரு ரோலில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபர்ஹானாவாக இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் டு கம் அண்ட் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்காக. எங்கள் படம் ஃபர்ஹானாவோட ப்ரெஸ் மீட்டுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. என்ன பேசுகிறது சார் புத்திரன் சார், என்னோடய பிளான் இல்லை சார். வாரம் வாரம் அது என் கையிலையும் இல்லை சார். ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணுறது தான். நிஜமாலேயே நானும் வந்து ஒரு வாட்டியும் வந்து அடுத்த வாரம் இன்னும் நெக்ஸ்ட்டு ஃபர்ஹானா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் வருதான் சார். 2 வீக் இல்லை சார், 1 மந்த் கேப்பில் தான் ரிலீஸ் பண்ணேன் சார். அப்படிலாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஏன்னா போன வருஷம் வந்து 2022 எனக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக நான் சுழல் வெப்சீரிஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் கடைசியில் வந்து டிரைவர் ஜம்னா டிசம்பர் 30 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னடா இது ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்புறம் ஆக்சுவலாக இந்த வருஷம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னை இன்வைட் பண்ணல. தொடர்ந்து எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் வந்து அவ்வளோ விருதுகள் வாங்கினேன். எனக்கு வந்து ஒரு என்னை வந்து ஆக்சுவலாக இன்வைட் கூட பண்ணல. நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து முக்கியமான படங்களுக்கெல்லாம் அவார்டே கொடுக்கலன்னு கூட வச்சுக்கலாம். காப்பே ரணசிங்கம் மாதிரி படங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கூட கிடைக்கல. அது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் எனக்கு வந்து கம்மிங் டு ஃபர்ஹானா, நம்ம நிறைய படங்கள் பண்ணுறோம். ஆஃப்கோர்ஸ் எல்லா படங்களும் வந்து அவ்வளோ பிடிச்சி அவ்வளோ ஒரு கேரக்டரும் கதையும் கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ உழைச்சி தான் லவ் பண்ணி தான் எல்லா படமுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஃபர்ஹானா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு நெல்சன் சார் வந்து நான் கண்ணா பண்ணி முடித்து அவரும் மான்ஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து சும்மா ஒரு ரொம்ப ப்ரீஃபாக ஒரு லைனாக தான் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம இது பண்ணலாம், ஒரு டெவலப் பண்ணிட்டு வரேன். ரொம்ப ஒரு குழந்த ஸ்டேஜில் தான் இருந்தது அந்த கதை. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, லாக்டவுன் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. நான் நிறைய வாட்டி நெல்சன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, என்ன சார் ஆச்சுன்னா இல்லை நான் இப்போ வேறு படம் பண்ணலான் இருக்கேன், பட் அது கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு இந்த படம் வந்து பண்ணுறதா ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்து அந்த கதையை கடைசி ஒரு ஃபைனல் டிராஃப்ட் வந்து எனக்கு சொன்னார். அந்த படம் மறுபடியும் எனக்கே கிடச்சதுக்கு வந்து நிஜமாலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஏன் நம்புகிறேன்னா, எனக்கு எப்படி என்னோடய படம் கனா அப்புறம் அதுக்காக நான் மற்ற படங்களை வந்து எதுவுமே நான் நடித்த படங்கள் வந்து நான் கம்மியாக இங்கே சொல்ல வரல. ஆனால் என்னோடய கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள்னு சில படங்கள் இருந்திருக்கு. அந்த வரிசையில் வந்து ஃபர்ஹானா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு வந்து சொல்லுவாங்க இந்த படம் வந்து இங்கே கூட்டிகிட்டு போவோம், இந்த படம் வந்து இங்கே கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு இடத்த கொடுத்த என்னோடய படம் கனா, அதுக்கப்புறம் காக்பே ரணசிங்கம். அந்த வரிசையில் நான் ரொம்ப நம்புகிற படம் வந்து ஃபர்ஹானா. ஸோ எனக்கு ஃபர்ஹானாவை கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் யோசிக்கிறதுக்கு வந்து அந்த யோசித்து எனக்கு வந்தது இல்லையா, அது என்னை யோசித்து அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார். அப்புறம் அஃப்கோர்ஸ் படத்தோட ப்ரொடியூசர், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றதே இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு கமர்ஷியல் படம்னா ஓகே, அனுமோல் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்குது, டான்ஸ் இருக்குது, குத்து சாங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஆனால் எங்கள் படத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு இன்டென்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே, சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே ஒரு ஒரு intense படம் எடுக்கிறதுக்கு எத்தனை producers வருவாங்கன்னு தெரியாது. அந்த அதுவும் ஒரு female centric படத்துக்கு இது ஒரு சாதாரண சின்ன பட்ஜெட் படமே கிடையாது. கோகுல் சொன்ன மாதிரி மெட்ரோ இருக்குது. மெட்ரோக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் ஆகும். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 50 நாள் ஷூட் பண்ணுவோம் சார். 46. Okay. டென்ஷன் ஆகுது. ஃபோட்டோஷூட்லாம் மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படி இப்படி. ஓகே, ஒரு 46 daysன்றது கூட ஒரு பெரிய நம்பர் ஆஃப் டேஸ். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்கு அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரபு சார் ரொம்ப 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 நன்றி சார். கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் நீங்கள் எப்போவுமே எனக்கு பிரபு சார் சொல்லுவார், ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுவார், நீங்கள் கரெக்டாக பார்த்து நல்லா பெருசாக பண்ணுவோம், ஐஷு நல்லா பெருசாக பண்ணணும், நீங்கள் யூ டிசர்வ் மோர் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இஸ் பீன் ஒரு வெல்விஷர், எப்போவுமே எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பு நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக நானும் வந்து ஃபர்ஹானா என்னை நிறைய உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நான் நம்பிக்கையோட, உங்களுக்கு இந்த படம் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நாங்களும் வந்து எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறோம். அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், காஸ்ட், குரூ, எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மெயினாக நாகராஜ் தான். நானும் நெல்சன் நிறைய வாட்டி சண்டை போடும்போது எனக்கு அன்பு இருக்க இடத்துல தான் சண்டை வரும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் சண்டை போடும்போது எங்களுக்கு ஒரு நடுவில் வந்து ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து காப்பாற்றுற ஒரு ஆள் வந்து, அஃப்கோர்ஸ் அவரும் வந்து ஒரு டைரக்டர், இந்த படத்தில் கோ டைரக்டர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு நாகராஜ். நான் வந்து செல்லம்மா ஸ்னேக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவேன். ஸோ எல்லா டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு லொக்கேஷன்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு நடு ரோட்லேயாக இருக்கும். நிறைய ஐசோஸில் வந்து பயங்கரம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு இதில் தான் ஷூட் பண்ணோம். கோகுல், இங்கே இருக்கிற எல்லாருமே, ஷாபு சார், இங்கே இருக்கிற எல்லாருமே, யாராவது பேர் விட்டுருந்தேன்னா, அனுமோல், தத்தா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ தத்தா இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். ஜித்தன் ரமேஷ், இந்த படத்தில் கண்டிப்பாக இட் வில் பி அ பெரிய கம்பேக் உங்களுக்கு. யூ ஆல் லவ் ஜித்தன் ரமேஷ். ஜித்தன் ரமேஷ் மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் ஏங்குற மாதிரி ஒரு நடிப்பு கண்டிப்பாக. ஜித்தன் ரமேஷ் கல்யாணம் ஆயிடுச்சுல? எத்தனை கல்யாணம்? 1, 2 அந்த மாதிரி. ஓகே, அது நம்ம பப்ளிக்காக பேச வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அண்ட் இட் இஸ் ரியலி ஒரு ஹானர் அண்ட் பிளெஸிங் டு ஒர்க் வித் கிட்டி சார். ஒரு இடத்த வந்து அவ்வளோ பாசிட்டிவாக, ஆக்சுவலாக கிட்டி சார்லாம் நானாவது ஏதாவது கேப் இருந்தால் கொஞ்சம் கேரவானுக்கெலாம் போயிட்டு வருவோம். அங்கேயே இருந்து அங்கே இருக்கிற ஒரு நபராகவே மாறி அப்படியே இருந்து அவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் கிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் எல்லாருமே, நான் யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா, நவா எனக்கு காஸ்ட்யூம் புர்க்கா தான், ஸோ பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எப்படி லூஸ் பேண்ட்ஸ், லூஸ் டிஷர்ட், அதனால் அவங்க சொல்லிட்டாங்க ப்ரமோஷனுக்குலாம் நல்லா சட்டை தரேன் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ நவா, தேங்க்யூ எவ்ரி ஒன். கோகுல், ஜஸ்டின் எனக்கு பணியாரம் பத்மில வந்து ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் கொடுத்தாரு. அண்ட் திஸ் இஸ் ஆர் நெக்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் யா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி எங்கள் படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரிலாம் இருக்குது. அது லைட்டாக மேபி நீங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம். கண்டிப்பாக ஃபர்ஹானா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.